வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழக பள்ளி மாணவர்களுக்கு இனிமேல் பஸ் பாஸ் கிடையாது. அதிர்ச்சியாக இருக்கா? என்ன விவரம் முழுமையாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். பஸ் பாஸ் அப்படிங்கிறது வந்து பல மாணவர்களோட வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் நகர்ப்புறத்துக்கு பயணிக்கிறதுக்கு வந்து பேருந்து கட்டணம் செலுத்தி பயணிக்க முடியாத சூழல் இருந்தது. அதே மாதிரி சைக்கிள் வாங்கி அதன் மூலிமா பள்ளிக்கு வர்றதும் ரொம்ப சிரமமாக இருந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் மாணவர்களுக்கு பஸ் பாஸ் கொடுத்தாங்க. அதன் மூலிமா கட்டணம் இல்லாமல் அவங்களால பயணிக்க முடிஞ்சது. இதனால் கிராமங்களில் கல்வித்தரம் உயர்ந்தது அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். நிறைய மாணவர்கள் வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா கிராமப்புற பகுதிகளில் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருந்தது. இந்த பஸ் பாஸ் வந்து காலகாலத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நானெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பேப்பர் சீட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அட்டையில் கொடுத்தாங்க. இனி வரப்போகிற காலகட்டத்தில் இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க பஸ் பாஸ்க்கு. அந்த ஸ்மார்ட் கார்டு வந்து ரெடி ஆகிற வரைக்கும் நீங்கள் ஓல்டு பஸ் பாஸையே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய போக்குவரத்துத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பஸ் பாஸ் திட்டம் இன்னும் நீண்ட காலத்துக்கு தொடரணும். ஏன்னா நிறையா மாணவர்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். அந்த வகையில் கிராமப்புற மாணவர்கள் மட்டும் இல்லை, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுமே வந்து பள்ளிக்கு போகிறதுல சிரமங்களை சந்திக்கக்கூடிய மாணவர்கள், பொருளாதார ரீதியாக சிரமங்களை சந்திக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பஸ் பாஸ் திட்டம் கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த திட்டம் தொடர்ந்து அமல்லியே இருக்கும், இன்னும் சிறப்பாக செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இதில் இன்னும் என்னென்ன திட்டங்கள், இதே மாதிரி மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் என்னென்ன இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.